ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஃபிஃப்த் 2020 அப்போது துபாய் ட்ரிப் போயிருந்தோம். லக்கிலி ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா பேண்டமிக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம துபாய் தான் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, ப்ளஸ் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபார் துபாய் ட்ராவல் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. பிகாஸ் நாங்கள் இதை ஃபெப்ரஸ் ஷூட் பண்ணது, ப்ளஸ் தமிழ் வந்து அப்போ ஜஸ்ட் 10 months ஓல் பேபி. ஸோ அதனால தான், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஜெவோரா த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஹோட்டல், அங்கே தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். லக்கீலி எங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரூம் கிடச்சிது. அந்த ரூம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரூமில் வந்துட்டு 2 bathrooms, அதுக்கப்புறம் ஃபுல்லி ஆப்ரேஷனல் கிச்சன், பெரிய பெட்ரூம், ப்ளஸ் ஒரு ஹாலில் டிவி வித் கனெக்ஷன் எல்லாமே கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் இருந்தோம். அப்படியே ஹோட்டலில் ரெடி ஆகிட்டு நாங்கள் சைட் சீயிங்க்கு கிளம்பினோம். நாங்கள் வந்து சைட் சீயிங்க்கு பஸ் ஸ்டோர் தான் எடுத்திருந்தோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஃப்ரேம். இது வழியாக துபாய் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபோட்டோஜெனிக்கான ஒரு பிளேஸ். இது வந்து துபாய் ஹாஸ்பிட்டல். இது பார்க்கறதுக்கே பேலஸ் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அழகான பில்டிங்ஸ். இல்லை, நல்லாவே அழகாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ், ஸோ பர்ஜ் கலீஃபா. உலகத்திலேயே ரொம்ப டாலஸ்டான பில்டிங், 162 floors இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்டில் தான் போகணும். இந்த லிஃப்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஜஸ்ட் இன் 30 seconds நம்மளை வந்து 125th floor போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் 125th and 124th level வரைக்கும் போகணும். ஸோ இது வந்து 125th level. இதே ஃப்ளோரில் கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. இது நம்ம நடக்க நடக்க அங்கங்கே கிராக் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்தது. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து மிஷன் இம்பாசிபிளில் கிளைம் பண்ணிகிட்ருப்பார் பர்ஜ் கலீஃபா. ஸோ அதை மிமிக் பண்ணுற மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். நம்ம அதுக்கடுத்த ஃப்ளோருக்கு கீழே இறங்கிட்டுருக்கோம். தட் இஸ் 124th floor. எனக்கு பர்சனலாக அந்த ஃப்ளோரை விட இந்த 124th floor ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இங்கிருந்து பார்க்குறதுக்கு இன்னுமே கீழே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. துபாயில் இருக்க மற்ற ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கூட ஏதோ சின்ன சின்ன பில்டிங் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு வியூ. நாங்கள் அப்படியே அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழேயே வந்து பார்த்திங்கன்னா துபாய் மால், அப்படியே அங்கே போயிட்டோம். ஸோ துபாய் மாலில் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மிடில் ஈஸ்டர்ன் அரேபியன் ஃபுட் மாதிரி தான். இது வந்து நம்ம ஊர் தந்தூரி டீ, தட் இஸ் தந்தூரி சாய். பாப்பா வந்து ஒன்றுமே சாப்பிடலவ, இது தான் குடிச்சிட்ருந்தா. அப்படியே வெளியில் வந்தோம்னா துபாய் ஃபவுண்டன்.
ஃபவுண்டைன்லாம் பார்த்துட்டு நைட் சைட் சீயிங் போனோம். பகலில் பார்க்குறத விட நைட்டில் இன்னும் லைட்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது துபாய் கண்ட்ரி. அப்படியே நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரிப்பை வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு சில ட்ராவல் டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஈஸ்ட் டு வெஸ்ட் அண்ட் வைஸ் வர்ஸா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணல, இடையில எப்படியோ ஐட்னரி இருக்கும், அந்த ஐட்னரியில் வந்து இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் லேஓவர் இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த கண்ட்ரியை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எமிரேட்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ சென்னை டு கனடா வரையில் துபாயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 20 hours லேஓவர் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் விசா மட்டும் எடுத்தோம் எங்கள் ரெண்டு பேருக்கும். அப்படியே வந்துட்டு நாங்கள் அந்த 20 hours வந்துட்டு இவ்வளோ பிளேசஸ் துபாயில் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒன்ஸ் துபாய் போனதையுமே நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா, அட்ராக்ஷன்ஸுக்கெலாம் எப்படி போகிறது அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வராங்கன்னா நத்திங் லைக் தட். பட் அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா, த பெஸ்ட் வே இந்த மாதிரி நிறையா சைட் சீயிங் டூர்ஸ் இருக்குது, அதில் நமக்கு எது சூட்டபுளாக இருக்கும், லைக் நம்ம எவ்வளோ நாள் அங்கே இருக்க போகிறோம், என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பேக்கேஜை நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டோன்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த பிளேசஸ் பிடிச்சிருந்தா அங்கே இறங்கி அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வர பஸ்ஸில் ஏறிக்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அங்கே ஊபர் வந்து செம்ம காஸ்ட்லி, நல்லா ஹையன் கார்ஸ் வருது, பட் அது அவ்வளோ அஃபோர்டபுளாக இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் துபாயில் இருக்க எல்லா பிளேசஸுமே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம துபாயோ 2 days முடிச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இந்த ஹோல் துபாய் 1 day ட்ரிப்புக்கு எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து துபாய்க்குன்னு தனியாக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை, இது எங்களுக்கு ஐட்னரி தான். ஸோ வந்து ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட் வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து விசா. விசா பார்த்தீங்கன்னா 48 hours விசா இருக்குது. இது வந்து நாங்கள் எமிரேட்ஸில் புக் பண்ணதுனால அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு சர்வீஸ் ஃபீ மட்டும் வாங்கிட்டு அவங்களே துபாய் கன்சுலேட்டில் வந்து இமிக்ரேஷனில் ஃபைல் பண்ணி வாங்கி கொடுத்துடுறாங்க. ஸோ வந்து ஜஸ்ட்டு சர்வீஸ் ஃபீ மட்டும் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 500 rupees வருது. எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம், ஏன்னா தமிழ் வந்து கெனடியன் சிட்டிசன், அவளுக்கு விசா தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே. இது வந்து ஜெவோரா ஹோட்டல், இது வந்து வேர்ல்ட்லேயே டாலஸ்டான ஹோட்டல், கின்னஸ் ரெக்கார்டெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தடவையாவது ஒரு நல்ல லக்ஸுரியான ஹோட்டலில் துபாயில் ஸ்டே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் நாங்கள் புக் பண்ணோம். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நாங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் ரூமுக்கு வர்றதுக்கு 110 AED, தட் இஸ் அரவுண்ட் 2500 rupees ஊபரில் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஜ் கலிஃபா பார்க்குறதுக்கு நிறையா பேக்கேஜஸ் இருக்குது, லைக் வந்து ஒரு ஒரு லெவலுக்கும் ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. நாங்கள் வாங்கின பேக்கேஜ் வந்து இந்த 2 levels பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து பர் பர்சன் வந்து அரௌண்ட் 3300 வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த சைட் சீயிங் பஸ் டூர், அது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 rupees, பட் தட் இஸ் வேலிட் அப் டு 48 hours. நாங்கள் 1 day தான் யூஸ் பண்ணோம். ஸோ 48 hours யூஸ் பண்ணோன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஒரு மீடியமான காஸ்டில் இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு 2 வேளை சாப்பிட்டோம், லன்ச் அண்ட் டின்னர். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ காஃபி குடித்தோம். ஸோ எல்லாம் சேர்த்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் துபாய் ட்ரிப்போட எக்ஸ்பென்சஸ் வந்து எங்களுக்கு 28500 ஆயிருக்கு. ஸோ இது எப்படின்னா, இதுவே நாங்கள் ஃப்ளைட்லாம் தனியாக புக் பண்ணி துபாய் போயிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பென்சஸில் நாங்கள் இவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ என்னை பொறுத்தளவு வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல சீப்பாக அமைஞ்சிட்ருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து, அல்லது வெஸ்ட் டு ஈஸ்ட் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறையா கண்ட்ரீஸ் கவர் பண்ணலாம் வித் 0 flight cost. ஸோ இவ்வளோதாங்க எங்களோட துபாய் 1 day journey. இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி கனடாவில் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் கனடாவில் லேண்ட் ஆகும்போது February month. ஸோ சூப்பராக ஸ்னோலாம் பேஞ்சு லேண்டிங் அப்போது ஏதோ கனடா ஃபுல்லாக ஒயிட் பிளாங்கெட் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நாங்கள் நிறையா வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட், ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பபாய் ஃப்ரம் சுந்தரன் யஷோ சேனல்.